நாமக்கல் மாவட்டத்தில் அனுமதியின்றி இயங்கும் கல்குவாரி மீது நடவடிக்கை எடுக்க கோரி தேமுதிக வடக்கு மாவட்ட செயலாளர் விஜய சரவணன் நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் மனு அளித்தார். ராசிபுரம் அருகே உள்ள வெண்ணந்தூரில் நடைபெற்ற பொதுமக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் சின்ராஜிடம் முறைகேடாக செயல்படும் கல்குவாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை மனுவை தேமுதிக நாமக்கல் வடக்கு மாவட்ட செயலாளர் விஜய் சரவணன் அளித்தார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர் நாமக்கல் மாவட்டத்தில் அனுமதியின்றி பல்வேறு பகுதிகளில் கல்குவாரி செயல்படுவதாகவும் உடனடியாக இந்த குவாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்த சந்திப்பின் போது மாவட்ட அவைத்தலைவர் சவுந்தரராஜன், மாநில ஆசிரியர் பட்டதாரி அணி துணை செயலாளர் செல்வராஜ், மாவட்ட துணை செயலாளர் சக்திவேல், வெண்ணந்தூர் ஒன்றிய செயலாளர் முருகானந்தம், பேரூர் கழக செயலாளர் கிரி, ராசிபுரம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் வேல்முருகன், நாமகிரிப்பேட்டை ஒன்றிய செயலாளர் வேல்முருகன், மாநில செயற்குழு உறுப்பினர் பாலசந்தர், மாவட்ட நெசவாளர் அணி துணை செயலாளர் ரமேஷ், மாவட்ட விவசாய அணி துணை செயலாளர் கோபால், மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர் பழனிசாமி, ராசிபுரம் நகர துணை செயலாளர் நடராஜன், ராசிபுரம் நகர நிர்வாகி செங்கோட்டுவேல், நாமகிரிப்பேட்டை நிர்வாகி தமிழ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில் பல்வேறான இடங்களில் கல் குவாரிகளில் அரசு அனுமதி இல்லாமல் கனிம பொருட்கள் இரவு நேரங்களிலே கல்லை வெட்டி எடுத்து லட்சக்கணக்கான ரூபாய்களை சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு ஆளும் கட்சி தரப்பு திமுக அரசும் அரசு அதிகாரிகளும் உடனடியாக இருந்து செயல்படுகிறார்கள். இதை தேமுதிக தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற கொள்கையோடு ஏகேபி அண்ணன் அவர்களிடத்திலே மனுக்கள் கொடுத்திருக்கின்றோம். அவரும் உரிய நடவடிக்கை எடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்.